ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜி கவுன்சிலர் ஐயாஸ். இன்று நாம் DAS 21 என்கின்ற டிப்ரெஷன், என்சைட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்கேல் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். அதாவது மனச்சோர்வு, நெருக்கீடு, பதகளிப்பை கண்டறிவதற்கான ஒரு அளவுகோலாக இது பயன்படுத்தப்படுகிறது. DAS 21 என்பது டிப்ரெஷன், என்சைட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்கேல் என அழைக்கப்படுகிறது. இது 21 வினாக்களை கொண்டதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு கோளாறையும் கண்டறிய 7 கேள்விகள் உள்ளன. இவற்றை 5 தொடக்கம், 10 நிமிடங்களுக்குள் செய்து முடிக்கலாம். இவை ஒவ்வொன்றும் எதிர்மறை அறிகுறிகளை பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்களை உள்ளடக்கியதாகவே இதன் கேள்விகள் அமைந்துள்ளன. இதன் அளவுகோலானது கடந்த வாரத்தில் எந்த அளவுக்கு உங்களது மனநிலை காணப்பட்டது என்ற அடிப்படையில் 0 தொடக்கம் 3 வரை உள்ள எண்களில் பொருத்தமானவற்றுக்கு நீங்கள் வட்டவிட வேண்டும். இதன் மதிப்பீடுகளாக 0 என்பது ஒருபோதும் இல்லை என்றும், 1 என்பது சில வேளை காணப்படுகிறது என்றும், 2 என்பது அடிக்கடி காணப்படுகிறது என்றும், 3 என்பது அநேகமாக எப்போதும் காணப்படுகின்றது என்றும் காணப்படுகிறது. DAS 21 என்ற அளவீட்டு பகுதியில் கேள்விகள் ஒரு கிரமமான முறையில் இல்லை, அவை ஒழுங்கு வரிசை மாறியே அமைந்துள்ளன. ஒவ்வொரு கோளாறுக்கும் 7 கேள்விகள் ஒழுங்கு முறை அல்லாமல் மாறி காணப்படுவதாக காணப்படுகிறது. மனச்சோர்வு, பதகளிப்பு மற்றும் உள நெருக்கீட்டு அளவுகள் DAS 21 என்பது ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த 950 மாணவர்களை மாதிரியாக கொண்டு செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் 504 மாணவர்களின் முடிவுகள் பொருந்தியதை இட்டும், 17 வயதுக்கும் 69 வயதுக்கும் இடைப்பட்ட பலதரப்பட்ட தொழில் புரிகின்ற, அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள், தாதிமார்கள், வைத்தியர்கள் உள்ளடங்கிய 1044 ஆண்கள் மற்றும் 1870 பெண்களை மாதிரியாக கொண்ட ஆராய்ச்சிகளின் முடிவுகளின்படியும் பதகளிப்பு, மனச்சோர்வு, நெருக்கீடு, தூக்கமின்மை, பாலியல் குறைபாடு மற்றும் மாரடைப்பு போன்ற பிரச்சனையை உடைய நோயாளிகளில் பரிசோதிக்கப்பட்ட பிரகாரமும் இந்த DAS 21 அவற்றோடு பொருந்தியதால் இவற்றை டிப்ரெஷன், பதகளிப்பு மற்றும் நெருக்கீடு ஆகியவற்றை கண்டறியும் அளவுகோல் முறையாக பயன்படுத்தப்பட்டது. உணர்ச்சி தொந்தரவுகளின் அம்சங்களை அடையாளம் காண்பது இதன் முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது. அதாவது நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற நெகட்டிவ் தாட்ஸ் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மனச்சோர்வு, பதகளிப்பு மற்றும் உள நெருக்கீடுகளின் முக்கிய அறிகுறிகளின் தீவிரத்தின் அளவை மதிப்பிடுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. DAS 21 மேற்கொள்ள உளவியல் தகமைகள் பெரிதாக தேவைப்படாது. ஆனால் அதிலிருந்து ஒரு நோய் நிர்ணயத்தை பெற்றுக்கொள்ள, அதனை கூடுதலாக விளக்குவதற்கு ஒரு அனுபவமிக்க ஒரு உள சிகிச்சையாளர் அங்கு தேவைப்படுவார். இனி DAS 21 இருக்கின்ற கேள்விகளை, மனச்சோர்வுக்குரிய கேள்விகளவை, பதகளிப்புக்குரிய கேள்விகளவை, உள நெருக்கீட்டை அறிவதற்கான கேள்விகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். இதுதான் DAS 21 என்கின்ற கேள்வி பட்டியல். இதில் 21 கேள்விகள் காணப்படுகின்றன. அந்த கேள்விகளில் டிப்ரெஷன், என்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கான கேள்விகள் ஒழுங்கு மாறி காணப்படுகின்றது. அந்த வகையிலே இதில் நீங்கள் மனச்சோர்வை கண்டறிய வேண்டுமென்றால் 3, 5, 10, 13, 16, 17, 21 ஆகிய கேள்விகளுக்கும், பதகளிப்பை கண்டறிய 2, 4, 7, 9, 15, 19, 20 ஆகிய கேள்விகளுக்கும், உள நெருக்கீட்டை கண்டறிய 1, 6, 8, 11, 12, 14, 18 ஆகிய வினாக்களுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நீங்கள் பதிலளிக்கும் பொழுது உங்களுடைய பதில் அந்த அறிகுறிகள் ஒருபோதும் இல்லை என்றால் 0 என்பதற்கு நீங்கள் வட்டமிட வேண்டும். சில வேளை காணப்படுகின்றது என்றால் 1 என்பதற்கு வட்டமிட வேண்டும். அடிக்கடி அந்த அறிகுறிகள் காணப்படுகின்றது என்றால் 2 என்பதற்கு வட்டமிட வேண்டும். உங்களுக்கு அந்த அறிகுறிகள் எப்போதும் காணப்படுகின்றது என்றால் 3 என்று நீங்கள் வட்டமிட வேண்டும். இதன் இவ்வாறு நீங்கள் குறித்த எண்ணை சுற்றி வட்டமிட வேண்டும். பின்னர் வட்டமிட்ட எண்ணின் கூட்டுத்தொகையை 2 பெருக்கி மொத்த எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும். இதில் உங்கள் எண்ணிக்கைக்கு நோய்க்கு நோய் வித்தியாசப்படும். உதாரணமாக மனச்சோர்வின் கூட்டும் மொத்த தொகையை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய 7 கேள்விகளிலும் வருகின்ற மதிப்பெண்கள் 9 காணப்பட்டால் உங்களுக்கு மனச்சோர்வு இல்லை என்று பொருள். அந்த கூட்டுத்தொகை 2 பெருக்கி பெறப்பட்ட கூட்டுத்தொகை 10 தொடக்கம் 13 வந்தால் நீங்கள் சிறிய அளவிலான மனச்சோர்வில் மைல் லெவலில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அதே போல் உங்களுடைய கூட்டுத்தொகை 14 தொடக்கம் 20 வந்தால் நீங்கள் மொடரேட் லெவலில் காணப்படுகிறீர்கள். 21 தொடக்கம் 27 உங்களுடைய கூட்டு எண்ணிக்கை காணப்பட்டால் நீங்கள் ஒரு பாரிய மனப்பிரச்சனையோடு காணப்படுகின்றீர்கள் என்றும், 28 மேற்பட்ட கூட்டுத்தொகை உங்களுக்கு பெறப்பட்டால் நீங்கள் அபாயகரமான ஒரு
மனச்சோர்வு நிலையில் காணப்படுகிறீர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அதுபோல பதகளிப்பை பார்க்கின்ற பொழுது 0-7 உங்களுடைய கூட்டுத்தொகை இருந்தால் அதை சாதாரணமானது என்றும், 8-9 உங்களுடைய கூட்டுத்தொகை காணப்பட்டால் அதை சிறிய அளவிலான பதகளிப்பு காணப்படுகின்றது என்றும், 10-14 காணப்பட்டால் மொடரேட் லெவலில் உங்களுடைய என்சைட்டி காணப்படுகின்றது என்றும், 15-19 உங்களுடைய கூட்டுத்தொகை காணப்பட்டால் சிவிய லெவலில் உங்களுடைய என்சைட்டி காணப்படுகின்றது என்றும், 20 உங்களுடைய கூட்டுத்தொகை காணப்பட்டால் அது எக்ஸ்ட்ரீம் சிவிய என்சைட்டி காணப்படுகின்றது என்றும் பொருள் கொள்ளப்படும். அதுபோலவே இஸ்ட்ரெஸ் இருந்தால் அதன் கூட்டுத்தொகை 0-14 இருந்தால் நோமல் என்றும், 15-18 இருந்தால் மைல்ட் லெவல் என்றும், 19-25 இருந்தால் மொடரேட் லெவல் என்றும், 26-33 உங்களுடைய கூட்டுத்தொகை காணப்பட்டால் அதை சிவிய லெவல் இஸ்ட்ரெஸ் என்றும், 34 இருந்தால் அது எக்ஸ்ட்ரீம்லி சிவிய இஸ்ட்ரெஸ் காணப்படுகின்றது என்றும் நீங்கள் அடையாளம் கண்டு உங்களுக்கு என்ன நோய் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.